பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளது. பீகாரில் வசிக்கும் 12 கோடியே 70 லட்சம் எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 500 கோடி ரூபாய் செலவில் 2 கட்டங்களாக இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 3.5 லட்சம் பேர் இந்த பணியில் ஈடுபடுகின்றனர். 2ம் கட்ட கணக்கெடுப்பு பணி மே 31 தேதி நிறைவடையவுள்ளது. இதுகுறித்து பேசிய பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்கும் பட்ஜெட் ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கும் தேவையான அறிவியல் பூர்வமான தரவுகள் இக்கணக்கெடுப்பு மூலம் கிடைக்கும் என தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் குடியிருப்பவர்களின் சாதி, அதன் உட்பிரிவு, வருவாய் உள்ளிட்ட அம்சங்கள் கணக்கெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசிடம் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களின் கோரிக்கைகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரியாக நடத்தப்படாது என மத்திய அரசு ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது.